Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. Indundale naan inga cone recipe akkaradhu kaattiyundulla chicken masala ittu cone bale akkade pinne idu oil undale naan bare item fry akisabulu adella bread crumbs alla spread aitt ninga angane kaande. Okay, ippude video start akkra. First gundale naanga chicken boil akkon boneless piece chicken edukoru adukku thel molode podi manjalde podi தண்ணி பின்ன சிக்கன் பின்ன உப்பு இத்தறிட்டு ஆ சிக்கனை நாங்கள் பேப்பாட்டோம் பேப்பாட்டிட்டு அயில் பின் உண்டாலே ஆ சிக்கன் இங்கே பில்லி பில்லி ஆக்கிட்டு நாங்கள் ஷ்ரெட் ஆக்கோம் முள்ளெல்லாம் செப்பரேட் ஆக்கோம் அயில் பின் உண்டாலே அதே சிக்கன் நாங்கள் மிக்சி ஜாருக்கிட்டு பொடி பொடி போல ஆக்கோம் சொம்ம கொஜன்ட்டு போல பொடி ஆக்கண்டா ஒரு தெல் இங்கே ஜன் மூணு பட்ட மிக்சியில் திருச்செங்க ஐத்து தெல் இத்தர பொடி போல மை இதுக்கு இங்கனமே ஆகணும் அப்போ மாத்திரம் நீங்கள் கோன் உண்டாரு நல்ல கரெக்டாகிட்டு ஆகிடும் அயில் பின்ன வேறு ஒரு இடத்துக்கு நானோட ஆயில் பித்தி உண்டுல 1/4 tablespoon அத்தர ஆயில் எடுத்துறேன் ஆயிலெல்லாம் வச்சு அயில் பின்ன ஜண்டு நீருள்ளியோட சிறு சிறிய கட்டாக கட்டிட்டு உண்டுல நீருள்ளியோட ஆயத்தில் சரியாக்கிட்டே முறிச்சிட்டு வருது எந்த சொன்னீங்க ஃபில்லிங்ஸ் நாங்கள் ஆ கோண்டு உள்ளே இடும்போது ஈஸியாகிட்டு ஆகணும் அதுக்கு ஈ ஆனியன் இப்போ நல்ல ஃப்ரை ஆகிட்டு திரும்பி பாடிய பல எங்கையாகிடும் பின்ன அதுக்கு எந்திர கொண்டு இஞ்சி வெள்ளுள்ளியோட பேஸ்ட் இடும் 1 teaspoon அத்தர இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் ஆட் ஆக்கோர் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இட்டு 1 minutes இங்கே ஃப்ரை ஆக்கோர் அதில் பச்சை மண்ணை போட்டு தெல் ஃப்ரை ஆக்கி மை அயில் பின்ன அதுக்கு ஒரு டொமேட்டோ சிறிய டொமேட்டோ எடுத்துனான் பெல்லி டொமேட்டோன்னு பாதிட்டுங்க மை சொம்ம டொமேட்டோ யூஸ் ஆக்காண்டா ஒரு டொமேட்டும் ஒரு காய்மொழோடு சிறிய கட்டாக்கிட்டு இடோர் இட்டுட்டுண்டாலே தெல்லிங்கனை ஃப்ரை ஆக்கிட்டு அயில் பின்ன பேனா சிக்கன் உப்பிட்டுற அங்கனாய் சபுலு நீருள்ளி உப்பிடும் போது ஜாகிரதை ஆக்கணும் தெல் உப்பிட்டு உண்டாலே இப்போ ஈ மசாலா இடலை நாங்கள் ஃப்ரை ஆக்கோம் இது 1-2-3 minutes ஃப்ரை ஆக்கிட்டு அயில் பின் உண்டாலே இதுக்கு இப்போ பொடி பஸ்தால் நாங்கள் இடுவோம் ஃபஸ்ட்டு கூட கரம் மசாலா பவுடர் இட்டுறேன் 1 teaspoon பின்ன பெப்பர் பவுடர் 1 teaspoon இடவரும் பின்ன தந்தூரி மசாலா பவுடர் பண்ணுறாலே அது 1 tablespoon இடவரும் நீங்கள்கிட்ட தந்தூரி மசாலா பவுடர் இல்லைன்ட்டு கண்டிங்கு நீங்கள் அதுக்கு சிக்கன் மசாலா பவுடர் இடா கொத்தம்பரை பொடி பர்சப்பரு பொடி இதெல்லாம் தெல் தெல்லிட்டு சிக்கன் மசாலா பவுடர் இட்டேங்கும் நல்லா விடுது அயில் பின்ன நாங்கள் இப்போ மிக்சியில் பொடியாக்கி வச்சிடல சிக்கன்டே அதிலெல்லாம் ஆட் ஆக்கிட்டுண்டாலே இதில் நல்ல மிக்ஸ் ஆக்கும் நீங்கள் பின்ன இதுக்கு லிம்பு வேணுங்க லிம்பு புள்ளியா கொத்தம்பரி சொப்பு இடோக்கு இஷ்டம் இருந்தீங்க அதுவும் ஆட் ஆக்கா பின்ன இதுக்கு நீங்கள் சீஸ் இடோக்கு இஷ்டம் இருந்தீங்க சீஸும் ஆட் ஆக்கா எந்த வேணுங்க ஆட் ஆக்கா நீங்கள் இதுக்கு இப்போ இதில் ஒரு ஜன் 3 நிமிஷம் உண்டாலே இங்கே நல்ல ஃப்ரை ஆக்கிங்க ஈ மசாலா இப்போட ரெடி ஆயிடு நெக்ஸ்ட் ஈ மசாலாவில் சப்பாயில் பின்ன கூட நோக்கர் சமோசா ஷீட்டை நான் யூஸ் ஆக்கி உண்டுள்ளே ஃபஸ்ட்டுக்கு ஈ சமோசா ஷீட் பெல்லி இருக்கிறல்லே அதில் ஃபோல்ட் ஆக்கிட்டு நாங்கள் இங்கே 2 pieces ஆக்கணும் நாங்கள் அது பெல்லி இருந்தேங்க கோன் பல ஃபோல்ட் ஆக்கோ கஷ்டம் அதுக்கு வேணிட்டு அதில் நாங்கள் இங்கே மடக்கிட்டு ஒரே பல மடக்கிட்டு 2 pieces ஆக்கணும் 2 pieces ஆக்கிட்டு உண்டல்லே பின்ன நாங்கள் அதில் கோன் பல மடக்குடு ஃபஸ்ட்டுக்கு மைதா பிட்டெல்லாம் வருஷணுன்ட்டு இருந்தில்ல லாஸ்ட்டுக்கு அதில் இது உண்டல்லே சைடுக்கு மைதா பிட்டு வரிசிட்டிங்கன்னா 10 வாட்டியும் கைத்து நல்ல கரெக்டாகிட்டு கோனாயிட்டு அவுட் நிற்காது பின்ன எந்திரகம் துண்டா இதில் பின் உண்டல்லே இதுக்கு மசாலெல்லாம் ஃபில் ஆக்கிட்டு இங்கே கோன் ஆக்கிட்டு மசாலா ஃபில் ஆக்கிட்டு யா மேல்த்து இது பல வண்டல்லே இங்கே சொன்னீங்க மூளை பல வண்டல்லே அதில் நீங்கள் ஃபோல்ட் ஆக்குறீங்க இங்கே ஃபோல்ட் ஆக்கி இப்போ நான் ஃபோல்ட் ஆக்கி உண்டுவிடல இங்கே ஃபோல்ட் ஆக்கிங்கும் ஆகிடும் இல்லான்ட்டு கண்டிங்க உண்டல்லே எந்திர வந்துண்டா அதில் நீங்கள் கத்தரியில் ஜஸ்ட் இங்கே கட்டாக்கிட்டு எடுத்தேங்கும் ஆகிடும் காலி நீங்கள் மசாலா மாத்திர பருத்திங்கனை காணணுன்ட்டு விளையாங்க உண்டல்லே ஆ மேல்தா எக்ஸ்ட்ரா பண்ணுறல்ல சமோசத்தை இது அதில் கட்டாக்கிட்டு எடுத்தேங்கும் ஆகிடும் நான் மாத்திர கட்டாக்கிட்டல இங்கே அதிலே இங்கே ஃபோல்ட் ஆக்கிட்டு உண்டல்லே பின்னெந்தாக்கணும் வந்துனா மைதா பிட்டு கலக்கிட்டு நாங்கள் சமோசத்துக்குள்ள மைதா பிட்டு பேஸ்ட் ஆக்கி வைக்கலே அங்கன்மே பேஸ்ட் ஆக்கிட்டு வைக்கணும் ஈ கோண்டை ஃபஸ்ட்டுக்கு மைதா பிட்டுக்கு முக்கோரும் ஈ சாமிக்கு இங்கே கரெக்டாகிட்டு முக்கிட்டு உண்டாலே அதில் நாங்கள் ஃபுல் பந்தாக்கணும் மசாலெல்லாம் பர்த்து பர்ணு தீராச்சு வந்துட்டு அங்கே பந்தாக்குடு அயில் பின்ன அதில் உண்டாலே கோல்டன் ஃப்ரை ஆகிடத்துல ஃப்ரை ஆக்கி கைத்து நல்ல சிம்பிளாக ரெசிபி டேஸ்டியாகிட்டு ஆகிடும் சமோசத்தேன்ட்டு யார் டேஸ்டியாகிட்டு ஆகிடும் பின்ன நீங்கள் இதே மசாலா உண்டது சமோசத்துக்கும் நீங்கள் யூஸ் ஆக்கா ஸ்ப்ரிங் ரோலுக்கும் யூஸ் ஆக்கா இப்போ கூட இது கோல்டன் ஃப்ரை ஆகிட்டு ரெடி ஆகிடு வீடியோ இஷ்டாங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் ஷேர் ஆக்கோரும் ஃப்ரெண்ட்ஸ்